அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். மரியாதைக்குரிய பெற்றோர்கள், மற்றும் உயர்கல்வி தேடலில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி இன்று நாம் பதிவு செய்திருக்கிறோம். அவங்களுடைய உயர்கல்வி தேடல் மற்றும் வேலைவாய்ப்பு தேடலில் நம் சேனலுடைய பங்களிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நண்பர்களே, இந்த காணொலியோட நோக்கமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் சமூக அக்கறையோடு செயல்படுகின்ற அந்த அகரம் அறம், விரும்பி அறம் செய்து கொண்டிருக்கும் அகரம் ஃபவுண்டேஷன். நிச்சயமாக நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். நிறைய சமூக அமைப்புகள், அக்கறை உள்ள அமைப்புகள் அது மாதிரி மாணவர்களோட உயர்கல்வி தேடலுக்கு தங்களால் இயன்ற ஒரு வழிகாட்டலை செய்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார உதவியை செய்து அவர்களுக்கு மிகச்சிறந்த கல்லூரிகளை சென்றடைய வழிகாட்டுகின்றன. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக அகரம் ஃபவுண்டேஷனின் பணி அளப்பரியது. அந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த கல்வியாண்டுக்காக தான் தற்பொழுது 2023 ஆண்டில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை எழுதி 2023-24 கல்வியாண்டில் உயர்கல்விக்கான முதலாண்டு சேர்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு மிக நேர்மையாக அவங்களுடைய அந்த அப்ரோச்சை பார்த்தாலே தெரியுது. தனித்துவமான ஒரு செலெக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக அது தேவை உள்ள மாணவர்களுக்கு, நீடி ஸ்டூடெண்ட்ஸ் சென்றடையும் வகையில் அதை செஞ்சிகிட்ருக்காங்க. அந்த வகையில் அவர்கள் ஒவ்வொரு பள்ளியின் ஆசிரியர் மற்றும் தலைமையாசிரியர்கள் வழியாக இந்த விஷயத்தை நிறைவேற்றி தருகிறார்கள். அந்த உதவி நிச்சயமாக தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இப்படி பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த ஆண்டுக்காக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, விண்ணப்ப படிவமும் கொடுத்துருக்காங்க. யார் இந்த கல்வியாண்டில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போக போகிறீங்களோ உங்களுக்கான ஒரு வழிகாட்டல் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது, அகரம் ஃபவுண்டேஷன் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது, யார் மூலமாக போகிறது, என்ன சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சேனல் அதுக்கான வழிகாட்டுதல் தான் நண்பர்களே. இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேண்டியதில் உங்களுடைய வகுப்பாசிரியர்கள், உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் வழியாக நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள்ங்கிற ஒரு பெஸ்ட் அப்ரோச் இதில் இருக்குது. நண்பர்களே, அந்த தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைமை ஆசிரியர்களுக்கான ஒரு கடிதமாக தான் அதை கொடுத்துருக்காங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம். ப்ளஸ் டூ பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர் அகரம் விதை கல்வி உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க செய்வது தொடர்பாக, பாருங்கள், விண்ணப்பிப்பது தொடர்பாக சொல்லலை, விண்ணப்பிக்க செய்வது, அதையும் ஒன்று ஆசிரியர்கள் பொறுப்பில் கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழிகாட்டப்படணும், அப்போ தான் அந்த வழிகாட்டல் நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் விண்ணப்பிக்க செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை எப்படி அப்ளை பண்ண வைக்கிறது வரைக்கும் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக, ஹெச்எம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷனின் வணக்கங்கள். தொழில்நுட்பங்களும் தொடர்பு கொள்ளும் வசதிகளும் விரல் நுணுக்கி வந்துவிட்ட காலம் இது. தகவல் தொழில்நுட்பம் உலகின் அத்தனை தகவல்களையும் அள்ளித்தந்தாலும் வாய்ப்புகளும் வழிகாட்டல்களும் தேவைப்படும் கிராமப்புற முதல் தலைமுறை மாணவர்கள் இன்றும் தங்களின் கல்லூரி படிப்பிற்காக காத்திருக்கிறார்கள். அத்தகைய மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் நகரங்களில் உள்ள பெருமை மிகு கல்லூரிகளில் பட்டப்படிப்பை பயில்வதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தருவதே இந்த அகரம் விதை திட்டம். 2010 தொடங்கப்பெற்ற விதை திட்டம் வாயிலாக கடந்த 13 ஆண்டுகளில் 4600 மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். ஒத்த கருத்துள்ள கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் தங்களை போன்ற தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களின் அக்கறை மிகுந்த ஆதரவினால்தான் இது சாத்தியமாயிற்று. அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறது அகரம். 2023-24 கல்வியாண்டில் கல்லூரியில் சேரவிருக்கின்ற மாணவர்களை தேர்வு செய்யும் பணிகளை தற்போது தொடங்கியுள்ளோம். கடந்த 13 ஆண்டுகளில் பயன்பெற்ற மாணவர்களின் தரவுகள் தொகுத்து பார்க்கையில் சில பள்ளிகளிலிருந்து, சில பகுதிகளிலிருந்து தொடர்ந்து பயன்பெறும் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் அந்த திட்டத்தின் நோக்கம் எல்லா பகுதி மாணவர்களையும், தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி மாணவர்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் எந்த பகுதியிலிருந்து அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ, அதிகமான விண்ணப்பங்கள் வரப்படவில்லையோ அந்த பகுதி தலைமை ஆசிரியர்களுக்காக சிறப்பாக இந்த கடித தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குறிப்பிட்ட பள்ளிகளிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டுக்குமான விண்ணப்பங்கள் கல்வி உதவி கேட்டு வருகின்றன. அதோ குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து, குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த தேர்வு பெறுகின்ற வாய்ப்புகள் பெற்றிடாத இடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் இந்த ஆண்டு திட்டங்கள் வகுத்து செயல்பட தொடங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஸ்கீம் தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும்ங்கிற வகையில் இதுவரை பயன்பெறாத மாவட்டங்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருஷம் அவங்க இந்த ஸ்கீமை பண்ணியிருக்காங்க. அதுவும் த்ரூ ஹெச்எம்ஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ். கிராமப்புற எளிய மனிதர்களுக்கான நம்பிக்கை அரசு பள்ளிகளும் ஆசிரியர்களுமே. இந்த கடிதம் இப்படி தான் தொடர்கிறது பாருங்கள். கிராமப்புற எளிய மனிதர்களுக்கான நம்பிக்கை அரசு பள்ளிகளும் ஆசிரியர்களுமே.
ஏன்னா பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை, பெரிய கல்வி வழிகாட்டல அவங்களால் செய்ய முடியாதுங்கிறதுனால அந்த கிராமப்புற மாணவர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியது டீச்சர்ஸ் தான் நிறைய கைட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு சொல்கிறத விட அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே இருக்குது. இன்னும் கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியது அரசு பள்ளிகளும் ஆசிரியர்களுமே. எனவே மாணவர்களை தினசரி சந்தித்து உரையாடும் வாய்ப்பை பெற்றவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. அதனால் தங்கள் பள்ளியில் பகுதியில் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவ மாணவியர் மத்தியில் அகரம் விதை திட்டம் பற்றிய விவரங்களை எடுத்து கூறி நம்மளை அந்த அடிப்படையில் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன் அகரம் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் அவங்க எப்படி இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, அவங்கள எப்படி நீங்கள் அணுகிறது, என்ன சேனல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த அகரம் விதை திட்டம் பற்றிய விவரங்களை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறி உதவி தேவைப்படும் மாணவர்களை விண்ணப்பிக்க செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்ற சிந்தனையின் செயலாக்கத்திற்காக சமூக மாற்றத்திற்கான தொடர் பணிகளில் தங்களோடு இணைந்தே பயணிக்க விரும்புகிறோம். நன்றிகளுடன் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த கடிதம் தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு அவர்களுடைய பொறுப்பை உணர்த்தி அவர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு செயலை மிக கண்ணியத்துடன் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அணுகியிருக்கிறது. நிச்சயமாக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுடைய பொறுப்பை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் மாணவர்கள் நலனில் அவர்கள் அதிக அக்கறையுடன் இது போன்ற அமைப்புகளை அணுகும்போது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஸ்கூலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது பள்ளி அளவிலான தேர்வுக்குள்ள ஆசிரியர்களின் கவனத்திற்கு சில தகவல்கள் ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஸ்கூல் லெவலில் வச்சு, அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லை, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலுக்கு, ரெண்டுலேருந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அனுப்புங்கன்றிருக்காங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி எப்படி செயல்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று, தலைமை ஆசிரியரின் தலைமையிலான ஆசிரியர்களை கொண்ட குழு கலந்தாலோசனை செய்து பரிந்துரை செய்யும் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டும் விண்ணப்பம் அனுப்பினால் போதுமானது. ஒரு ஸ்கூல்லேருந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் அதை அந்த ஸ்கூலில் ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஃப்ரேம் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்றாங்க. எப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வேணும் அப்படின்னு அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்குறாங்க அப்படின்னா, படித்து முன்னேற வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள், பொருளாதார சமூக சூழலில் பின்தங்கியவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், வறுமையில் உழல்பவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும்ன்றாங்க. சமூக சூழலில் பின்தங்கியவர்கள், அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க, பொருளாதார சமூக சூழலில், ரெண்டாவது பெற்றோர் இல்லாத மாணவர்கள், மூன்றாவது வறுமையில், அதாவது ரொம்ப வறுமையில் உழல்பவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள், இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விளையாட்டு கலை என கல்வி நீச்சல் பாடலில் மிகுந்த ஈடுபாட்டுடன் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கும் இதில் செலெக்ஷனில் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். மற்றும் கணிதம் மற்றும் அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தும் திறன் பெற்ற மாணவர்கள் என தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த செலெக்ஷன் கமிட்டி என்ன மாதிரியான ஒரு கிரைட்டீரியாவோடு அந்த வேலையை செய்யணும்னு கொடுத்துருக்காங்க நம்பர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொலைபேசி எண் இல்லாத மாணவர்களுக்கு ஆசிரியர் அல்லது பள்ளியின் தொலைபேசி எண்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த தகவல் கட்டாயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க உதவி பண்ணணும்னா முழுமையாக அந்த உதவி போய் சேர்கிறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் அல்லது பள்ளியோட தொலைபேசி எண் வழங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த அகரம் விதை திட்ட மாணவர் தேர்வு பணிகள் இப்பொழுதிலிருந்தே, அதாவது அவங்க ஜான்வரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இருப்பினும் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வந்த பிறகே உதவிக்குரிய மாணவர்கள் அறிவிக்கப்படுவர். அகரம் தேர்வுக்குழுவின் முடிவே இவ்விஷயத்தில் இறுதியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தொடர்பு எண் கூட கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 7871279066 அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துறேன் நண்பர்களே. இது ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோவை தான் கொடுக்குறேன் நான். எங்கே எந்த பகுதிக்கு தேவை இருக்கோ அந்த மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர்கள் நிச்சயமாக அகரம் ஃபவுண்டேஷன் செய்கிறாங்கன்னு தெரியும், பட் அது எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மாணவ அக்கறையுள்ள ஆசிரியர் சமூகம் நிச்சயமாக இதை மாணவர்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆக நண்பர்களே, இந்த நிறையா பயன்படுத்திக்கிங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முறை என்னென்னு பாருங்கள். அகரம் விதை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முறை, இது ஒரு லாங் வீடியோ இருந்தாலும் தேவை இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். என்ன ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட்டு, மாணவர் தன் குடும்ப சூழலை விளக்கி தன் கைப்பட விண்ணப்ப கடிதம் எழுத வேண்டும். தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனை, அதாவது அதில் என்னென்ன வரணும்னா, பெற்றோர் செய்யும் வேலை, அவர்களோட உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய படிப்பு, அவர்கள் செய்யும் வேலை போன்ற அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அதில் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாணவர் தன் கைப்பட எழுத வேண்டும் இந்த குடும்ப சூழல் கடிதம். ரெண்டாவது, அகரம் விதை திட்ட விண்ணப்ப படிவத்தை தேவையான அளவு நகல் எடுத்து அதுவும் அவங்க அனுப்பியிருக்காங்க. இதில் இருக்க நண்பர்களே, நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் வேணாத பிடிஎஃபாக கூட நம்ம லிங்க்கில் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஜெராக்ஸ் இது பிரிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. அகரம் விதை திட்ட விண்ணப்ப படிவத்தை நகல் எடுத்து பூர்த்தி செய்திட வேண்டும்.
மாணவரின் தெளிவான வீட்டு முகவரி, தொலைபேசி எண்களுடன் படிவத்தில் இருக்கும் மற்ற விவரங்களும் சரியாக எழுதப்பட வேண்டும். விண்ணப்பத்தில் என்னென்ன இணைக்கப்பட வேண்டியவை, அதாவது என்க்ளோசர்ஸ் என்னென்ன இருக்கணும்னா, ஒன்று குடும்ப சூழல் கடிதம் மாணவன் கைப்பட எழுதப்பட வேண்டியது, ரெண்டாவது அகரம் விதை திட்ட விண்ணப்ப படிவம் முழுவதும் பூர்த்தி செய்து, மூன்றாவது 10 மற்றும் +1 பொதுத்தேர்வு மதிப்பெண் சான்று நகல், அவங்க என்னென்ன எக்ஸாம் அதாவது 10th +1 அவங்க கிளியர் பண்ணியிருக்க அந்த மார்க் ஷீட், அது வந்து நெட்லேருந்து எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான் அப்படின்றாங்க. ஏன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு கிடைக்காம இருந்திருந்தாக்கா, ஒரிஜினல் மார்க் ஷீட் வராமல் இருந்தாக்கா, அதுக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு அந்த டெம்பரரி மார்க் ஷீட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதை கூட வச்சுக்கலான்றாங்க. ரெண்டாவது சாதி சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல், இந்த 5 விஷயம் தான் நீங்கள் அது கூட என்க்ளோஷர் பண்ணணும். விண்ணப்ப மன்னிப்பு முறையின் மீது அகரம் விதை திட்டம் 2023 என குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸை எங்கே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த அனுப்ப வேண்டிய முகவரி அகரம் ஃபவுண்டேஷன், 15/8 கிருஷ்ணா தெரு, தியாகராய நகர், சென்னை 617. தொலைபேசி எண்கள் அதிலே இருக்குது, 0444350661, இன்னொன்று 9841891000. இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதற்கு மேலே தகவல் இருந்து அவங்கள்ட்ட தொடர்பு முகவர்களை கேளுங்கள். வேறு ஏதாவது விண்ணப்பிக்கும் முறையில் விண்ணப்பங்கள் உங்கள் ஆசிரியர்கள் தலைமையாளர்கள் உதவி செய்வாங்க. அதையும் தாண்டி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிந்த நேர்மையான தெளிவான தகவல்களை தர முயற்சிக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி பெற்றவர்களே. இந்த வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்திக் கொள்ள தான் நம்ம சேனலோட அந்த வழிகாட்டல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வாழ்த்துகள். தேங்க்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஃபீடிங் சேனல். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கல்வி வழிகாட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல்களில் உடனுக்குடன் கிடைப்பதற்கு இணைந்திருங்கள் நம் சேனல் சயின்ஸ் ஃபீடிங்குடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.